இத பார் தம்பி, ராஜவேல்கிட்ட வாங்கின கடனை மாணிக்கத்தால திருப்பி கொடுக்க முடியாதனாலதான் தியேட்டர் ராஜவேலவே நடத்தலான்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணுச்சு. இதுல என்ன தப்பு? இத பாருங்க, சரியா தப்பான்னு விவாதிக்க நான் வரல. அந்த கடனை வட்டியோட சேர்த்து தரேன், தியேட்டர் லட்சுமி கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. வட்டி மூலமா திருப்பி கொடுக்க நீ என்ன அவனுக்கு மாமனா மச்சானா? 1000 தான் இருந்தா லட்சுமி என் கூட பிறந்த பிறப்பு, இன்னைக்கு நாங்க அடிச்சுக்கோ நாளைக்கு சேர்ந்துக்கோ, அதை கேட்க நீ யாருப்பா? வந்துட்டானு என்ன பாசம் பொங்கி வழிதோ? என் நண்ப மாணிக்கத்தோட விருப்பம் தாயா லட்சுமியோட விருப்பமோ? நான் எந்த முடிவு எடுத்தாலும் சம்மதம்னு லட்சுமி சொன்னதான் அந்த பஞ்சாயத்துல வந்து நிக்கிறேன். சோழியம் குடிமி சும்மா ஆடாது தம்பி, வாங்கி கொடுக்கற மாதிரி வாங்கி எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுக்கலாம்னு பாக்குறியா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? அவரு அள்ளி கொடுக்கற குடும்பத்தை சேர்ந்தவரு, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர் இல்ல. உங்கள மாதிரி வாய் நீளுது, ஜாக்கிரத அறுத்துருவேன். நியாயத்தை சொன்னா நெஞ்சு எரியுதா? அட சும்மா இருக்கப்பா, வளவளார் பேசிட்டு. ராஜவேலு முடிவா என்னதான் சொல்ற? துபாயில போய் சம்பாதிச்சுங்க வந்து சொல்றவனுக்குலாம் நாங்க கட்டு பண்ணுமா? நாங்க என்ன காதுல பூ வச்சிருக்கோமா என்ன? பூ வச்சு வாழ வேண்டிய தங்கச்சி பத்தியே கவலைப்படாதவ நீ. ஆனா என் நண்பனோட மனைவி பத்தியும் என் கூட பிறக்காத தங்கச்சி செல்வத்தை பத்தியும் நான் கவலைப்பட்டே ஆகணும். அவன் தான் என் சொந்த விஷயம் பிடிவாதம் பிடிக்கிறான், என்ன பண்ண சொல்றீங்க? சரி, எனக்கு இந்த பஞ்சாயத்துல நியாயம் கிடைக்காது. போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, நான் வரேன். புரிசிவா, நம்ம ஊர் பழக்கம் கோர்ட்டுக்கு போறது இல்ல, கோயிலுக்கு போறதான் வழக்கம். தலைவரே, உங்க முடிவை சொல்லுங்க. பஞ்சாயத்துல பைசல் பண்ணக்கூடிய பிரச்சனை இது இல்ல, அதனால வழக்கம் போல பௌர்ணமி பூஜை இன்னைக்கு கோடாங்க அடிச்சு ஆத்தால கூப்பிடுவோம், அவகிட்ட பிரச்சனைய சொல்லுவோம், ஆத்தா என்ன சொல்லுதோ அதுபடி நடப்போம். இதுதான் பஞ்சாயத்து முடிவு. என்னமா இது முட்டாள்தனமான பஞ்சாயத்தா இருக்கு? பிரச்சனை வந்துட்டா நீதி நேர்மையை பார்த்து சாட்சிங்களை வச்சு கோர்ட்டு தீர்ப்பு சொல்ல, இங்க என்னடா கோயில் சொல்லுதா? நீங்க என்ன இந்த பழக்கத்தை மாறலையா? அது மாத்த முடியாத பழக்கம்பா. நம்ம ஊர் பொண்ணு மேல ஆத்தா வந்து அவ கொடுக்கற உத்தரவுப்படி நடக்கிறதா நம்ம ஊர் பழக்கம்பா. அதான் ஐதீகம் கூட. இந்த 20th century இப்படி ஒரு மூட நம்பிக்கையா? இத நீங்க நம்பலாம், இந்த ஊர் நம்பலாம், ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. நம்பிக்கைதாப்பா வாழ்க்கை, ஊரோட ஒத்து போறதா நல்லது. அப்படி நீங்க சொல்ற இந்த ஊரு அந்த ராஜவேல் கூட தான் ஒத்து வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த ஆட்டாவோட உத்தரவுக்கு அப்புறமும் இந்த ஊர் ராஜவேல் பக்கம் சாயாதுன்னு என்ன நினைச்சியோ? இந்த ஊர் வேணா நம்ம பக்கம் நிக்கலாம், ஆனா ஆத்தா நியாயத்தின் பக்கம் தான் நிப்பா. தெய்வசக்தி மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, அது ஒருபோதும் அநியாயத்துக்கு துணை போகாது. இது நீ வேணா நம்பாம இருக்கலாம், நாங்க நம்புறோம், அது மட்டும்தான் நடப்போம். உங்க முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா என் முடிவு ஒண்ணுதான்ப்பா. மாணிக்க குடும்பத்துக்கு சேர வேண்டிய சொத்தை இன்னொருத்தன் சொந்தம் கொண்டாட அந்த ஆத்தாலே சாட்சியா நின்னாலும் கூட நான் என் மனசாட்சி படிதான் நடப்பேன். இதுல இருந்து நான் பின் வாங்க போறது இல்ல, அந்த தியேட்டரோட பத்திரத்தை அவங்கிட்ட இருந்து வாங்காம விட போறது இல்ல. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறான்? ஆத்தாளுடைய சக்தி என்னன்னு தெரியற வரைக்கும் இப்படித்தான் பேசுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ பார்க்க தானே போற, அந்த ஆத்தா மட்டும் மனசு வச்சாச்சுன்னா நம்ம நினைக்கிற காரியம் இல்லாத. அந்த பொண்ணு பேரு காமாட்சி. நான் ஊருக்குள்ள வரும்போது ஒரு பொண்ணு சந்திச்சு சொன்ன, அது இவதான்டா. ஐயோ, அவகிட்டயும் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட்டியா? இவ ராஜவேலுக்கு சொந்தமா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, ஏமல இருக்கிற கோவத்துல தியேட்டர் ராஜவேலுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டேன்னா? அவ அப்படி நிச்சயம் சொல்ல மாட்டான். அந்த மகமாயி அவளை முழு மனசோட ஏத்துக்கிட்டதுனாலதான் ஒரு நாள் பௌர்ணமி பூஜை அன்னைக்கு
அந்த அம்மனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருந்த காமாட்சிக்கு அருள் வந்து உத்தரவு சொல்லி நம்ம ஊர் ஜனங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்க ஆரம்பிச்சா. அன்னையில இருந்து பஞ்சாயத்துல தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை காமாட்சி மகமாயி உத்தரவு சொல்லி தீர்த்து வைக்கிறது நம்ம ஊர்ல வழக்கமாயிடுச்சு. இந்த சினிமா கொட்ட வழக்குல அதை எடுத்து நடத்துற உரிமை ராஜவேல ஐயாவுக்கா இல்ல சிவா தம்பிக்கான ஒரு தெளிவான உத்தரவு கொடுத்தாயே சொல்லு தாயே. விஷயத்துல எல்லா உரிமையும் சிவாவுக்கு தான் சொந்தம். மாரியாத்தா நீ சொல்ற தீர்ப்புக்கு அப்பீல் எதுமா? தியேட்டர் சம்பந்தப்பட்ட அத்தனை பத்திரங்களையும் இப்பவே அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீயே கூட இருந்து தியேட்டர் நல்லபடியா நடத்தி வை. மக்கள் சந்தோஷம் தானே ஏன் சந்தோஷம்? குடித்துக் கொண்டிருக்கும் போது கோவிந்தன் மாரடைப்பில் மரணம் அடைந்தான். எந்த நேரத்துல எதையா படிக்கிற? நீ ஊத்தி குடியா? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. நான் சொல்றேன் ஊத்தி குடியானா குடி. ஏன் அங்கிட்டு திரும்பிட்ட? ஒரு மரியாதை தான். இருட்டு இருட்டு நேரையா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கய்யா. என்னையா சாஞ்சிட்ட? சொல்ல வேண்டியதை சொல்லு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளவு ஏத்தி விட்டிய, தலையே தூக்க முடியலையா? இருக்கட்டும், கொஞ்சம் நிதானப்படுத்தி சொல்ல வேண்டியதை சொல்லியா. ராஜவேல் சொல்லு. உனக்கு கோபம் எல்லாம் அந்த துபாய் பாட்டு மேல தானே? அவன் மேல மட்டும் இல்ல, ஆத்தா மேலயும் கோபமா? அந்த ஆத்தா வரத்துக்கு காரணமா இருக்காளே காமாட்சி, அவன் மேல எனக்கு கோபம். அவளை வச்ச என்ன பழிதீக்குன்னு பாக்குறாளே என் தங்கச்சி, அவ மேல எனக்கு கோபம். நீ ஏன் தங்கச்சி நினைச்சாலு? உங்க தங்கச்சியை நினைச்சு அழறீங்க. உங்க தங்கச்சி இந்த நிலைமைக்கு வர காரணமான அந்த மாணிக்கத்தை நினைச்சு அழுகு. மாணிக்கத்தை நினைச்சு அழுவுறதுக்கு அவன் என்ன உனக்கு மாமனா மச்சானா? மச்சானா இருந்தா தான் அழனுமா. என்ன கிளாஸ் சின்னதாயிருச்சு? ஓ இங்க இருக்கா? மாத்திரானுங்கய்யா. எங்க சிவா காமாட்சி உங்க தங்கச்சி மூணு பேரையும் என்ன பண்ண போறீங்க? கோபமா இல்ல தூக்கி போட்டு ஏதாவது? அந்த மூணு பேர்த்தையும் பஞ்சு பஞ்சு ஆக்குனதுக்கு அப்புறம் தான் நான் பஞ்சு மத்தியிலே தூங்குவேன். நீங்க இந்த பஞ்சு மத்தியில தூங்குறீங்களோ இந்த இது இது எதுல தூங்குறீங்களோ எனக்கு தெரியாது. நான் இந்த சோபாவிலேயே தூங்குவேன். உங்கள சேர்ந்து குடிச்சேன் பார். என் காசுல குடிச்சிட்டு சொல்லிட்டு போறேன் பார். குடிகாரப்ப எவ்வளவு ஸ்டெடியா இருக்கேன்.